வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம வந்து இது மகாராஷ்டிராவிலலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து அதாவது பூஸ்ட் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. நான் இதில் பூஸ்ட்டு கொஞ்சமாக தான் நம்ம சேர்ப்போம். ரொம்ப ஒரு ஃபேமஸான நல்ல மிட்டாய், ஈஸியாக செய்யக்கூடிய மிட்டாய் கூட. நம்ம இந்த மாதிரி புதுவிதமான மிட்டாயை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமான ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மிட்டாய், ரொம்ப குறைஞ்ச பொருட்களை வச்சு, மூணு பொருளை வச்சு நம்ம இதை வந்து செய்திடலாம். கடையில் நம்ம நிறைய மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செய்து வச்சிட்டோன்னா அது கெட்டு போகாது, பிள்ளைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பொருள்லாம் தேவைங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு, நம்ம எந்த கப்பில் அடக்கிறோமோ அதுதான் எல்லாமே அடக்கணும், மைதா மாவு எடுத்திருக்கேன். வந்து பால் பவுடர், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். இப்போ அதே கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் எடுத்திருக்கோம். இதை நம்ம இதில் தட்ட போகிறதில்ல, நான் அளவுக்காக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் மாற்றியாச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு பட்டர் அல்லது எதுனாலும் சரி அதுக்கு தேவைப்படும். இது எப்படி இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து எடுத்த போகிறோமோ அதுக்கு பேட்டர் இப்போவே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து டீ கப் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரே ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக. நீங்கள் டீ கப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் நெய் தடவி சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து நெய் வந்து நல்லா தடவி விட்டுக்க போகிறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது ஒட்டாமல் வரும். அதுக்காக நம்ம நெய் தடவிக்கலாம். எல்லாமே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தான் உடனே நம்ம அதை வந்து காய்ச்சி எடுத்த உடனே நம்ம ஊர்த்தலாம். அதுக்காக நான் வந்து நல்லா பாதாம் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக கூட ஒன்று கூட வைக்கலாம். நான் வச்சுட்டு நம்ம எழுதி இருந்தால் திருப்பி எல்லா இதுலையும் வச்சுக்கிறேன். நம்ம வந்து பிஸ்தா இதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எல்லா இடமும் அப்படியே தூவி எடுக்கலாம். அப்படிதான் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தான் எவ்வளோ வேணுமோ நம்ம நிறையா சேர்த்தா இது நல்லா இருக்கும். நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். பிஸ்தா உங்களுக்கு பிஸ்தா இல்லை வேறு கடலை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இப்போ நான் முந்திரி வீட்டில் இருந்ததுனால நான் வச்சுருக்கேன், நீங்கள் இல்லைனாலும் விட்டுடலாம், ஒன்றும் தப்பில்லை. இது வந்து எல்லாம் பேட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது அப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம், அதனால தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ
நான் இது தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம இதில் வந்து இந்த பட்டரும் பட்டர்லேயும் அந்த சுகர்லேயும் தான் அது வேக போகுது. இப்போ இது வந்து நல்லா உருகிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த சுகரை சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பட்டரோட சேர்ந்து மெல்ட் ஆகணும். இதுதான் நம்மளுக்கு தண்ணி, வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இது கரைகிற தர லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா அது முருகி டேஸ்ட் மாறிடும், ஒரு மாதிரி தீஞ்சி போயிடும். அதனால் நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அது கரையை விடணும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இப்போ பால் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஒரு பாக்கெட் பூஸ்ட் 5 ரூபா பாக்கெட் சேர்த்துருக்கேன், ஒரு பாக்கெட் ஹார்லிக்ஸ் இவ்வளோ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, முருகிரும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து அப்படி நம்ம அந்த பேட்டரில் ஊற்ற போகிறோம். அப்படி ஸ்பூன் வச்சு நம்ம அப்படி சமப்படுத்தி விட்டுறணும். இப்போ நம்ம எல்லா இதுலேயுமே ஊற்றி அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா தான் அது செட் ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனி ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் தான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு செட் ஆகிட்டு. அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. நம்ம நட்ஸ் இதை வந்து குறைச்சி போடனால போட்டுக்கலாம். நான் இருந்தேனால நிறையா போட்டிருக்கேன். இனிப்பும் வந்து நான் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். இது மைல்டாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கடித்து சாப்பிடக்கு ரொம்ப டேஸ்டி. ஓனாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.